Next example, 2.35. Find all cube roots of Uttarkhand. So cube root in 2, 3 plus I whole power cube root in 1/3 in rikku. So z equal to this one na. So z cube equal to root 3 plus I in soli change aayidum. Okay, na? So idha vechi ipa r value find out panna root of 3 plus 1. So root 4 equal to 2 in kedikku. So theta value na alpha equal to tan inverse of y 1 by root 3. Okay, na? So 1 by root 3 enge varum pathinga na 13 la varum. So pi by 6. So idu rendume vandu first quadrant la varadanaala theta equal to alpha. So theta value same adhe dhaan. So z cube equal to z cube எப்படி எழுதலாம்னா r r என்ன 2 of cos pi by 6 plus I sin pi by 6 னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து z அப்படினா இந்த கியூப் வந்து இந்த சைடு வரும்போது கியூப் ரூட்டா மாறிடும். சோ கியூப் ரூட் ஆஃப் 2 equal to cos. இப்போ வந்து பவர் 1/3 வருது. ஸோ 1/3 பவர் வரதுனால நம்ம டிமோவிஸ் தியரம் படி அந்த 1/3 உள்ளே கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் nth ரூட் ஆஃப் யூனிட்டியோட ஃபார்மெட்டு. ஸோ டீட்டா வேல்யூ என்ன பை பை 6 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் பை பை 6 ப்ளஸ் 2k பை. ஓகேங்களா? ஸோ அந்த கியூப் வந்து 1/3 இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஸோ கியூப் ரூட் ஆஃப் 2 இருக்குது. ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து 12. ஸோ காஸ் பை ப்ளஸ் 12k பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 12k பை பை 6 சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஸோ 1/3 இப்போ அந்த டிமோவிஸ் ஏறும்படி பவரை வந்து உள்ளே கொண்டு வரோம். கியூப் ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் டு சை இன்டூ காஸ் 1/3 சொல்லி இங்கே வரும். ஸோ 6 × 3 18 சேஞ்ச் ஆகிடும். ஸோ பை ப்ளஸ் 12k பை பை 18 ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 12k பை பை 18. ஸோ கே வேல்யூ வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டுன்றதுனால 0, 1, 2 வரைக்கும் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ கே ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இசட் வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் இன்டூ காஸ் இந்த டேர்ம் மட்டும் 0 ஆகிடும். ஸோ கே மட்டும் 0 ஆகும். பை பை 18 இருக்கும். ஸோ பை பை 18 ப்ளஸ் ஐ சைன் பை பை 18. ஓகே, ஸோ 5/18 இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி இங்கேயே நிறுத்திடலாம் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கே ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இசட் வேல்யூ வந்து 2 கியூப் ரூட் ஆஃப் 2 காஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 12 பை. ஸோ 12 பை ப்ளஸ் 5 வந்து 13 பை பை 18 ப்ளஸ் ஐ சைன் 13 பை பை 18 சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கே ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இசட் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 2 காஸ் 2 × 24 ப்ளஸ் 1 × 25 பை பை 18 ப்ளஸ் ஐ சைன் 25 பை 18 வரும். நெக்ஸ்ட் இந்த 25 பை பை 18 வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 2 காஸ் 25 பை பை 18 பை ப்ளஸ் 7 பை பை 18 சொல்லி எழுதலாம். ஸோ ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 7 பை பை 18. ஓகேங்களா? ஸோ இது கிளியர் ஆகிடுச்சு கியூப் ரூட் ஆஃப் 2. ஸோ இப்போ வந்து குவாட்ரண்ட் இங்கே இருக்குது. பைனா இந்த பிளேஸ், பை ப்ளஸ்ன்றதுனால இந்த ஆங்கிள் இங்கே வரும். ஸோ இங்கே வந்து டி ஆல் சில்வர் டீ கப்ஸ். டீ டீனா டேன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்ற இதெல்லாமே நெகட்டிவ்ஸில் வரும். ஸோ காஸ் 7 பை பை 18 மைனஸ் ஐ சைன்
minus 7 pi by 18 and சொல்லி change ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.36. சப்போஸ் இசட் ஒன், இசட் டூ அண்ட் இசட் த்ரீ ஆர் த வர்டிசஸ் ஆஃப் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் த சர்க்கிள். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆகியிருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட வர்டிசஸ் தான் வந்து இசட் ஒன், இசட் டூ அண்ட் இசட் த்ரீன்றது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சஸை வச்சுக்கலாம். ஓகே, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து கொடுத்துருக்கிறது என்ன, மாடுலஸ் ஆஃப் இசட்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டூன்னா இதில் இதை வச்சு நம்ம என்ன இதெல்லாம் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணலாம். ஸோ சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 0 அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த இதை வச்சு நம்ம இதை பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது என்ன, இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ன்றதுனால ஃபஸ்ட்டு இதோட ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால மூணு ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் தீட்டா ஈக்குவல் டு 120 இருக்கும், 120. ஸோ இந்த 120 டூ பை பை த்ரீன்னு சொல்லி நம்ம எழுதலாம், ஓகேங்களா? இசட் ஒன், இசட் டூ, இசட் த்ரீன்னு எல்லாமே வந்து வர்டிசஸ், ஓகேங்களா? இப்போது இந்த சர்க்கிளை டச் பண்ணுற அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் நம்ம இதை எழுதணும். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எழுதுவோம். அதை எப்படி எழுதுவோம்னா இசட் இஇ பவர் ஐ டீட்டான்னு எழுதணும், ஓகேங்களா? ஸோ இசட்டுன்றது என்ன, கிவன் ஃபஸ்ட்டு ஒன் இதை மட்டும் எடுத்துக்கலாம். இசட் ஒன் மட்டும் கொடுத்துருக்காங்க, இசட் டூ இசட் த்ரீ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இங்கே இசட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன, இது ஓ ஆரிஜின். இசட் ஒன் ஃபைண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி க்வெஷனில். ஸோ அதை எப்படி நம்ம எழுதுவோன்னா ஓஏன்னு எழுதலாமா? ஸோ ஓஏ ஆரிஜின்லேருந்து ஏ, அதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ஈக்குவல் டு இசட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + i √3 கொடுத்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து 1, √3 ஆகும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓபி ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓபி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஸோ ஓபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இப்படி கிடைக்கும். அப்போ இசட் ஒன் இன்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இசட் ஒன் இன்ட்டு இ பவர் ஐ டீட்டா வேல்யூ என்ன நம்ம போட்டோம், 2π/3, ஸோ 2π/3, ஓகேங்களா? ஸோ இசட் ஒன் வந்து 1 + i √3 தெரியும். இப்போ இந்த இசட் இ பவர் ஐ ஐ 2π/3 வந்து நம்ம எப்படி எழுதலான்னா போலார் ஃபார்மில் எழுதலாம். ஸோ 1 + i √3 ஆஃப் காஸ் 2π/3 ப்ளஸ் ஐ சைன் 2π/3ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ அகெயின் 1 + i √3 ஆஃப் காஸ் 2π/i எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் 5 - π/3ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ பை மைனஸ்ன்றதுனால இந்த டேர்ம் வரும், இந்த டேர்ம் வந்து சில்வர் சைன் மட்டும் பாசிட்டிவில் கிடைக்கும். ஸோ 1 + i √3 ஆஃப் காஸ் மைனஸ் காஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் 5/3ன்னு கிடைக்கும். ஸோ 5/3ன்றது என்னென்னா 60. ஸோ காஸ் 60 வேல்யூ என்னென்னா -1/2 ப்ளஸ் ஐ சைன் 60க்கு வந்து 3/2 இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதிலேருந்து 1/2 காமனாக எடுத்துடலாம். ஸோ 1/2 எடுத்துட்டோன்னா 1 + i √3 எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ -1 + i √3 இருக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது, ஒரு அது கூட இல்லைனா நம்ம டைரெக்டாக மல்டிப்ளையே பண்ணிடலாம். ஸோ 1/2 ஆஃப் -1 இதுவும் இது. ஸோ -1 + i √3 நெக்ஸ்ட்டு -i √3
and minus I root 3 into I root 3 பண்ணோனா plus I square root 3 square ஆடும் அப்பு 3 மட்டும்தான் இருக்கும் இது இங்கள் so 1 by 2 of இது cancel ஆயிடும் so minus 1 minus 3 I square value minus 1 so minus 3 வந்துரும் so minus 4 by 2 equal to minus 2 கிடுக்கும் okay இங்கள் so next வந்து next இப்போ OB find out பண்ணேன் next OC கண்டுப்படிக்கும் so OC வந்து Z1 இப்போ Z1ல இந்த நம்பக எடுத்தோன்னா அதாது OC value இங்க இருக்கா so OC இதற்கு Z1ல இருந்து நம்ப எடுத்தோன்னா இந்த 2pi by 3 plus again இன்னோர் angle 2pi by 3 இன் சொல்லியாகும் so 4pi by 3 இன் சொல்லி நமக்க கெடுக்கும் okay இங்கலா அப்படி Z1ல இருந்து எடுத்தா or Z2ை டாரட்டா Z2 value நமக்கட்ட இருக்கு so அந்த Z2 value நம்ப எடுத்துலா so Z2 of e power i 2pi by 3 over angle 2pi by 3 தான் okay இங்கலா so Z2 value என்ன minus 2 of இப்போ இத வந்து cos 2pi by 3 plus i sin 2pi by 3 இன் சொல்லி நம்ப எல்துரும் so again minus 2 of cos 2pi by 3 sin 2pi by 3 நம்ப எல்துரும் போது so இங்க பண்ணதேதான் so இதே value தான் இங்க கெடுக்கும் minus 1 so minus 1 by 2 plus i root 3 by 2 கிடைக்கும் so 2 common எடுத்தோனா minus 2 into 1 by 2 எடுத்தோனா minus 1 plus i root 3 so cancel ஆயிடும் அப்போ minus into minus plus ஆகும் so plus 1 minus i root 3 so therefore இது வந்து z3 ஓட value so z2 ஓட value வந்து minus 2 so z2 and z3 நம்ம find out பண்ணியும் சியும் okay